ஹலோ ஃப்ரெண்ட்ஸ், எல்லாரும் எப்படி இருக்கீங்க? ஸோ இன்னைக்கு வந்து பார்த்தீங்கன்னா, நான் ரொம்ப யோசிச்சு யோசிச்சு ஓகே ஓப்பனாக பேசலாம், நம்ம பேசாமல் வேற யார் வந்து பேச போகிறாங்க இதை பற்றி அப்படின்னு நான் வந்து யோசித்தேன். அதாவது ஒரு லேடிஸாக நம்ம வந்து கன்வே பண்ணாமல் வேற யாரால் அதை வந்து பெட்டராக கன்வே பண்ண முடியும்னு நினச்சேன். ஸோ பீரியட்ஸ் பற்றி நிறைய பேர் வந்து அந்த பெயினை எப்படி நீங்கள் ஓவர் கம் பண்ணுறீங்க, அந்த டைமில் நீங்கள் என்னென்னலாம் வந்து எடுத்துக்கிறீங்க, ஸோ ஒரு டிப்ஸ் மாதிரி சொல்லுங்கக்கா. நான் வந்து குழந்தை பிறந்து எனக்கு ஒரு பையனும் இருக்கான், அந்த டைம்லலாம் என்னால் பீரியட்ஸ் டைம் அப்படின்னா என்னால் எதுவுமே பண்ண முடியல, அவனையும் பார்த்துக்க முடியல, வீட்டு வேலையும் செய்ய முடியல அப்படின்னு நிறையா பேர் வந்து என்கிட்ட சொல்லியிருக்கீங்க. ஒரு கமெண்ட்லாம் ஸ்பெசிஃபிக்காகவே எனக்கு இது வந்து ஷேர் பண்ணுங்கள் அப்படின்லாம் வந்து வந்திருந்தது. சரி ஓகே, நான் வந்து பார்த்தீங்கன்னா எனக்கு கல்யாணத்துக்கு முன்னாடிலாம் இந்த பீரியட்ஸ் பெயின் அப்படிலாம் வந்து நான் பெருசாக வந்து ஃபேஸ் பண்ணதெல்லாம் வந்து கிடையாது. ஏன்னா அப்போல்லாம் நம்ம வந்து காலேஜ் போயிருக்கோம், ஈவன் ஈவெண்ட் டேஸ்லலாம் கூட எனக்கு வந்து ஃபர்ஸ்ட் டேலாம் வந்து இருந்திருக்கு. அதெல்லாம் எனக்கு ஒரு பொருட்டாக வந்து தெரியாது, ஏன்னா எனக்கு அந்த அளவுக்கெல்லாம் வந்து பெயினே இருக்காது. என் ஃப்ரெண்ட்ஸ் எல்லாம் கூட வந்து கேட்பாங்க, பீரியட்ஸில் எப்படி நீ இவ்வளோ நார்மலாக இருக்க அப்படின்னு. எனக்கு தெரியல, எனக்கு வந்து எப்பவுமே பெயின்லாம் நான் ஃபேஸ் பண்ணது கிடையாது. பட் ஆஃப்டர் மேரேஜ் நான் சொல்ல மாட்டேன், ஆஃப்டர் ப்ரெக்னன்சி என்னோட ஃபர்ஸ்ட் பையன் பிறந்ததுக்கு அப்புறமா எனக்கு வந்து அந்த பீரியட்ஸ்ன்றதே ஒரு அந்த 3 டேஸே எனக்கு வந்து ஒரு பெரிய ஒரு இதுக்குள்ளே போயிட்டு வர மாதிரி இருக்கு. ஏன்னா அந்த அளவுக்கு எனக்கு அந்த பெயின் வந்து நான் ஃபேஸ் பண்ணுறேன். ஸோ ஃபர்ஸ்ட் டேலாம் வந்து பார்த்தீங்கன்னா எனக்கு வந்து என்னால் எதுவுமே முடியாது. ஈவன் என்னோடய லாஸ்ட்டுக்கும் அதுக்கு முன்னாடி பீரியட்ஸ்லாம் வந்து பார்த்தீங்கன்னா நான் ரொம்ப டவுன் ஆகிட்டேன், ரொம்ப அழுகிற அளவுக்குலாம் இப்போ வந்து எனக்கு பெயின் வருது. ஸோ அதை நான் எப்படி ஓவர் கம் பண்ணுறேன், அந்த டைமில் நான் என்னென்னலாம் பண்ணுறேன் அப்படின்றத நம்ம வந்து இன்றைக்கி பார்க்க போகிறோம். இந்த வீடியோ கண்டிப்பாக உங்களுக்கு யூஸ்ஃபுல்லாக இருக்கும். இதை வந்து நீங்கள் கேர்ள்ஸ் பார்க்குறீங்க, பியூபர்ட்டி ஸ்டேஜில் இருக்கிறவங்களாம் வந்து பார்க்குறீங்க அப்படின்னா தயவு செஞ்சு வீடியோ ஃபுல்லாக மிஸ் பண்ணாமல் பாருங்கள். இல்லை நான் நிறையா டிப்ஸ் வந்து கொடுக்க போகிறேன். ஸோ வீடியோக்குள்ளே போகலாம். ஸோ வீடியோக்குள்ளே போகலான்னு சொல்கிறேன். ஓகே, வீடியோ நம்ம வந்து ஸ்டார்ட் பண்ணலாம். ஸோ என்னோட ஃபர்ஸ்ட் டே ஆஃப் பீரியட்ஸ்லலாம் வந்து பார்த்தீங்கன்னா, இப்போ நம்ம வந்து கல்யாணம்லாம் நமக்கு வந்து ஆகலை, நம்ம வந்து வீட்டில் இருக்கோம் அப்படின்னு பார்த்துக்கோங்களேன், நம்ம எந்த வேலையும் செய்யாமல் அப்படியே வந்து உட்காந்துட்டே இருக்கலாம். பட் ஆஃப்டர் மேரேஜ் வந்து நமக்கு குழந்தைங்களை பார்த்துக்கணும், நீங்கள் வந்து ஒர்க்கிங் விமனாக இருக்கீங்க அப்படின்னா ரொம்ப கஷ்டம். ட்ராவல் பண்ணி போகிறது எல்லாமே வந்து ரொம்ப கஷ்டம். ஃபஸ்ட்டு நான் சொல்கிறது வந்து டயட்டு. அந்த 3 டேஸில் நம்ம எடுத்துக்கிற டயட் வந்து பார்த்தீங்கன்னா ரொம்ப வந்து ஸ்பைசியான ஃபுட்டெல்லாம் வந்து இல்லாமல், பாடியை இன்னும் வந்து ஹீட் பண்ணாமல் அந்த மாதிரி ஃபுட்ஸ் எல்லாம் வந்து நீங்கள் எடுத்துக்கோங்க. ஏன்னா சில பேருக்கு பீரியட்ஸ் அப்போ ஒருத்தவங்களுக்கும் ஒரு ஒரு மாதிரி சிம்டம்ஸ் வந்திருக்கும். சில பேருக்கு வந்து வயிற்று வலி இருக்கும், முதுகு வலி இருக்கும், சில பேருக்கு வந்து கால் வலி இருக்கும், சில பேருக்கெல்லாம் வந்து பார்த்தீங்கன்னா பாத்ரூம் போயிட்டே இருக்கிற மாதிரி அந்த மாதிரி ஃபீல் எல்லாம் வந்து இருக்கும். என்னோட நிறையா பேர் வந்து எனக்கு சொல்லியிருக்காங்க, எனக்கு வந்து ரொம்ப பாத்ரூம் போயிட்டே இருக்கிற மாதிரி ஃபீல்லாம் வந்து வருது அப்படின்ட்டு. அது வந்து உங்களுக்கு ஹீட்னால கூட வந்து இருக்கலாம். ஸோ அதனால ரொம்ப வந்து ஸ்பைசி ஃபுட்ஸ்லாம் வந்து அவாய்ட் பண்ணிட்டு ஃப்ரூட்ஸ் வெஜ்ஜீஸ் இந்த மாதிரி நிறையா சேர்த்து ஸ்பைசஸ் வந்து கம்மியாக நீங்கள் வந்து ஆட் பண்ணி அந்த மாதிரி டயட் வந்து சாப்பிடலாம். நெக்ஸ்ட் பீரியட்ஸில் நம்ம முக்கியமாக பார்க்க வேண்டியது நம்ம என்ன பேட்ஸ் யூஸ் பண்ணுறோம் அப்படிங்கிறது தான். அதை பொறுத்து தான் நம்மளோட பீரியட்ஸ் வந்து எவ்வளோ கம்ஃபர்டபுளாக இருக்க போகுது அப்படின்றத நம்ம வந்து டிசைட் பண்ணணும். ஸோ நான் வந்து பார்த்தீங்கன்னா ஒரு 2 மந்த்ஸாக நோவா பிராண்டோட இந்த பேட்ஸ் வந்து யூஸ் பண்ணிட்டுருக்கேன், எனக்கு வந்து ரொம்ப கம்ஃபர்டபுளாக இருக்குது. ஸோ நம்ம பீரியட்ஸ் பற்றி சொல்லும்போது பேட்ஸ் பற்றியும் உங்களுக்கு வந்து சொன்னால் கண்டிப்பாக வந்து இன்ஃபர்மேட்டிவாக இருக்கும். இப்போ நீங்கள் வந்து ஏஜிட்டன்லாம் வந்து பண்ண போகிறீங்க அப்படின்னா இந்த போர்ஷன் வந்து உங்களுக்கு ரொம்ப யூஸ்ஃபுல்லாக இருக்கும், ரொம்ப இன்ஃபர்மேட்டிவாக இருக்கும். ஸோ இந்த பேக்கே வந்து பார்த்தீங்கன்னா அவ்வளோ க்யூட்டாக இருக்குது. இதை ஓப்பன் பண்ணால் உங்களுக்கு இந்த மாதிரி இருக்கும். இதில் வந்து 12 பேக்ஸ் இருக்கும். இந்த 12 பேக்ஸ் வருது பார்த்தீங்களா இந்த பேக்கில். இதில் வந்து உங்களோட ஃப்ளோக்கு ஏற்ற மாதிரி நீங்கள் வந்து கஸ்டமைஸ் பண்ணிக்கலாம். ஸோ அதுதான் இதோட பெட்டர் ஆப்ஷனே. இப்போ நார்மலாக நம்ம பேக்ஸ் வாங்குறோம் அப்படின்னா நம்ம வந்து எல்லா நாளும் ஒரே சைஸ் ஆஃப் பேட் தான் வந்து யூஸ் பண்ணுவோம். ஸோ அந்த மாதிரி பண்ணும்போது நமக்கு வந்து இப்போது ஃப்ளோ வந்து ஜாஸ்தியாக இருக்கிற நாளில் வந்து ஓகே, பட் ஃப்ளோ கம்மியாக இருக்கிற நாளில் நம்ம வந்து ஃபர்ஸ்ட் டேக்கு யூஸ் பண்ணுற பேட்ஸே 3rd டேக்கு 4th டேக்கு யூஸ் பண்ணும்போது உங்களுக்கு வந்து அது வேஸ்ட் ஆகும், பேட்ஸ் வேஸ்ட் ஆகும். ஸோ அது மட்டும் இல்லாமல் நம்ம வந்து ஒரு மந்தும் நம்ம போய் வாங்கி அந்த மாதிரி தான் நம்ம இப்போ வரைக்கும் பேட்ஸ் வந்து வச்சுட்ருக்கோம். இப்போ சில பேர்லாம் வந்து மறந்துடுவோம், நம்ம பீரியட்ஸை வந்ததுக்கப்புறமா தான் சில பேருக்கு ஞாபகமே வரும், ஐயோ இல்லவே இல்லையே அப்படின்ட்டு. இந்த நோவா பேட்ஸில் உங்களுக்கு வந்து ஆட்டோ ரிப்பீட் பிளான் இருக்குது. இந்த ஆட்டோ ரிப்பீட் பிளான் எப்படி வந்து ஆக்டிவேட் பண்ணணும் அப்படின்றத நான் காட்டுறேன். நான் டிஸ்கிரிப்ஷன் ஒரு லிங்க் வந்து கொடுத்துருக்கேன். ஸோ அதை கிளிக் பண்ணிங்கன்னா நீங்கள் நுவா வெப்சைட்டில் போயிடுவீங்க. அந்த 12 பேட்ஸில் உங்களோட ஃப்ளோக்கு ஏற்ற மாதிரி பேட்ஸ் நீங்கள் கஸ்டமைஸ் பண்ணிக்கலாம். நான் கொடுத்துருக்கிற லிங்க் யூஸ் பண்ணி நீங்கள் ஆர்டர் பண்ணிங்கன்னா உங்களுக்கு 33% வரைக்கும் ஆஃபர் கிடைக்கும். அது மட்டும் இல்லாமல் லாவண்யா 10 அப்படின்ற கோடை நீங்கள் யூஸ் பண்ணிங்கன்னா எக்ஸ்ட்ரா 10% ஆஃபரில் இந்த பேட்ஸ் வந்து நீங்கள் ஆர்டர் பண்ணலாம். ஸோ உங்களுக்கு 3 மந்த்ஸ் ஒன்ஸ் 2 மந்த்ஸ் ஒன்ஸ்க்கு ஏற்ற மாதிரி நீங்கள் ஃப்ரீக்வன்சி ஃபிக்ஸ் பண்ணிட்டீங்கன்னா உங்களோட டோர் ஸ்டெப்புக்கே வந்துடும். ஸோ இதில் வந்து பார்த்தீங்கன்னா ஆரஞ்ச், கிரீன், பிங்க் அப்படின்றது இருக்குது பார்த்தீங்களா. ஸோ ஆரஞ்ச் வந்து உங்களுக்கு ஹெவி ஃப்ளோ, அண்ட் கிரீன் வந்து மீடியம் ஃப்ளோ, பிங்க் வந்து ரொம்ப லைட் ஃப்ளோ. இப்போ ஃபர்ஸ்ட் டே நமக்கு வந்து ஹெவி ஃப்ளோ கண்டிப்பாக இருக்கும், ஃபர்ஸ்ட் 2 டேஸ் வந்து அந்த மாதிரி இருக்கும். ஸோ அதுக்கேற்ற மாதிரி உங்களுக்கு எவ்வளோ ஹெவி ஃப்ளோ பேட்ஸ் வேணும்
இந்த பேக்கில் அப்படின்றத நம்ம டிசைட் பண்ணிக்கலாம். ஸோ இப்போ மீடியம் ஃப்ளோன்றது ஒரு தேர்ட் டேலேருந்து தேர்ட் ஃபோர்த் டேலாம் நமக்கு மீடியம் ஃப்ளோ தான் வந்திருக்கும். ஃபிஃப்த்து சிக்ஸ்த் டேஸில் வந்து ரொம்ப லைட் ஃப்ளோ இருக்கும், சில பேருக்கு வந்து இருக்கவே இருக்காது. பட் இருந்தாலுமே இப்போ நம்ம ஆஃபீஸ்லாம் போகிறோம், வெளியே போகிறோம் அப்படின்றப்போ நம்ம பேக்ஸ் வச்சுக்காம போக முடியாது. ஸோ அதனால் அதுக்கேற்ற மாதிரி உங்களுக்கு லைட் ஃப்ளோ பேக்ஸ் வந்து எவ்வளோ வேணும் அப்படின்றத நம்ம வந்து கஸ்டமைஸ் பண்ணிக்கலாம். இந்த ஆப்ஷன் வந்து எனக்கு ரொம்ப பிடிச்சிருந்துச்சு. அண்ட் இந்த பேக்கில் இன்னொரு நல்ல விஷயம் என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா, அந்த பேக்கே வந்து உங்களுக்கு ஈஸியாக பாக்கெட் ஃப்ரெண்ட்லியாக இருக்குது. அழகாக வந்து இதுக்கு ஒரு பவுச்சும் கொடுத்துருக்காங்க. ஸோ நம்ம இதில் வச்சுட்டு அழகாக ஹேண்ட்பேக்லேயோ எந்த பேக் கேரி பண்ணி போகிறோமோ அதில் வச்சுக்கலாம். அண்ட் இதில் இப்போ நம்ம வந்து இப்போ வெளியெல்லாம் போகிறோம்னு வச்சுக்கோங்களேன், நம்ம பேக்ஸ் வந்து டிஸ்போஸ் பண்ணுறதே நமக்கு ஒரு பெரிய பிரச்சனையாக இருக்கும். அப்படி அப்படியே டிஸ்போஸ் பண்ணுறதுக்கும் நமக்கு வந்து ஒரு மாதிரி அன்ஈஸியாக இருக்கும். பட் இதில் வந்து உங்களுக்கு ஓப்பன் பண்ணுறோம், அந்த கவர் மாதிரி கொடுத்துருக்காங்க பார்த்தீங்களா. ஸோ இதில் வந்து பேக்ஸ் இந்த மாதிரி தான் வந்து இருக்கும். இதை வந்து நம்ம யூஸ் பண்ணிட்டு இது உள்ளேயே வச்சு அழகாக நம்ம வந்து டிஸ்போஸ் பண்ணிடலாம். உங்களுக்கு இது பேட்ஸ்ன்றதே வந்து தெரியாது, அந்த அளவுக்கு வந்து சூப்பராக டிசைன் பண்ணியிருக்காங்க. ஒரு ஒரு பேடுக்குமே இந்த மாதிரி உங்களுக்கு என்வலப் வந்து வரும். அண்ட் இன்னொன்று, இந்த பேட்ஸ்லலாம் உங்களுக்கு அந்த பின்னாடி போர்ஷன் வந்து பார்த்தீங்கன்னா நல்ல வைடராக இருக்கும், நல்ல பெருசாக விரிவாக இருக்கும். ஸோ அந்த மாதிரி பின்னாடி போர்ஷன் இதில் வைடராக இருக்கிறதுனால உங்களுக்கு லீக்கேஜ் ப்ராப்ளம்லாம் வந்து இருக்கவே இருக்காது. அண்ட் நோவா பிராண்ட்ஸோட பேட்ஸ் எல்லாமே உங்களுக்கு வந்து டாக்ஸின் ஃப்ரீ, எந்த ரேஷஸுமே வந்து வராது. இந்த டைமில் வந்து நிறையா பேருக்கு அந்த ரேஷஸ் ப்ராப்ளம் வந்து இருக்கும். ஸோ இந்த டாக்ஸின் ஃப்ரீன்றதுனால உங்களுக்கு அந்த பிரச்சனையே வந்து கிடையாது. அது மட்டும் இல்லாமல் இந்த பேட்ஸ் எல்லாம் உங்களுக்கு வந்து ரொம்ப சாஃப்டாக தின்னாக இருக்குது, அதுவே நமக்கு வந்து ரொம்ப கம்ஃபர்டபுளாக இருக்கும் யூஸ் பண்ணுறதுக்கு. ஸோ இதில் வந்து நான் என்னோட ஓன் எக்ஸ்பீரியன்ஸை தான் வந்து ஷேர் பண்ணியிருக்கேன். ஏன்னா இந்த பீரியட்ஸ் அப்படின்றது வந்து பார்த்திங்கன்னா நம்மள மாதிரி லேடிஸ்க்கு வந்து ஒரு டஃப்பான ஃபேஸு, மந்த்லி வர்ற ஒரு விஷயன்றது வந்து கிடையாது. அந்த ஒரு ஒரு மாதமும் வந்து நம்ம கோத்ரூ பண்ணுற பெயின்லாம் வந்து நமக்கு தான் வந்து தெரியும். ஸோ அந்த டைம் வந்து கம்ஃபர்டபுளாக ஆக்கிறதுக்கான ஒரு பெட்டர் ஆப்ஷன் தான் நான் உங்களுக்கு வந்து கொடுத்துருக்கேன். ஸோ நீங்களும் வந்து ட்ரை பண்ணி பாருங்கள். சில டயட் டிப்ஸும் நான் உங்களுக்கு வந்து கொடுக்குறேன். இந்த டைமில் வந்து பார்த்திங்கன்னா வெளியே சாப்பிட்ற மாதிரியான ஃபுட்ஸ் எல்லாம் வந்து நம்ம அவாய்ட் பண்ணிவிட்டு வீட்லேயே ஃபுட்ஸ் வந்து ப்ரிப்பேர் பண்ணிக்கலாம். நிறையா வெஜிடபிள்ஸ் ஃப்ரூட்ஸ்லாம் நான் எடுத்துக்கலான்னு சொன்னேன் பார்த்தீங்களா. ஸோ உங்களோட டயட்டில் வந்து அந்த ரெட் சில்லி பவுடர் வந்து அவாய்ட் பண்ணிவிட்டு பெப்பர் பவுடர் வந்து நம்ம யூஸ் பண்ணிக்கலாம். ரெட் சில்லி பவுடர் யூஸ் பண்ணும்போது அந்த ஹீட்னால் வர ப்ராப்ளம்ஸ்லாம் நம்ம அவாய்ட் பண்ணலாம். அண்ட் இந்த டைமில் வந்து பார்த்திங்கன்னா ஏதாவது சாப்பிட்டுட்டே இருக்கணும் போல், நடுவில் வந்து பசிக்கும். ஸோ அந்த டைமில் வேறு எதுவும் நம்ம வந்து இந்த ஃப்ரைட் ஃபுட்ஸ் எல்லாம் வந்து சாப்பிடாமல் ஃப்ரூட்ஸு ஸோ அந்த மாதிரி எடுத்துக்கிறதும் வந்து உடம்புக்கு ரொம்ப நல்லது. அது மட்டும் இல்லாமல் இப்போ நீங்கள் ஏதாவது புது ஃபுட் ட்ரை பண்ணலாம் அப்படின்னு அந்த டைம்லலாம் ட்ரை பண்ணாமல் நம்ம வந்து அவாய்ட் பண்ணலாம். ஏன் அப்படின்னா அது நம்ம பாடிக்கு ஒத்துக்குதா ஒத்துக்காதான்றலாம் வந்து நமக்கு தெரியாது. ஸோ அதை சாப்பிட்டு நமக்கு வேறு ஏதாவது ப்ராப்ளம் ஆயிடுச்சுன்னு வச்சுக்கோங்களேன், ஏற்கனவே நமக்கு வந்து பெயின் எல்லாம் வந்துருக்கு. ஸோ அதை சாப்பிட்டு அது மூலியமாக ஏதாவது சிம்டம்ஸ்லாம் வந்தது அப்படின்னா அது வந்து ரொம்ப க்ரூஷலாக மேனேஜ் பண்ணுறது. இன்னொன்று நான் வந்து ஃபாலோ பண்ணுறது, நிறைய பேர் வந்து வெந்நீரில் வந்து குளிங்க அப்படின்னு சொல்லுவாங்க. வெந்நீரில் வந்து கண்டிப்பாக வெந்நீரில் தான் வந்து குளிக்கணும். அது மட்டும் இல்லாமல் நம்ம அந்த டைம்லலாம் சில பேர் ஃப்ரீக்வெண்ட்டாக பாத்ரூம் போவாங்க, நம்ம வந்து க்ளீனிங்கும் போவோம். நார்மலாக வந்து சில பேருக்கு வந்து அந்த டைமில் அடிக்கடி பாத்ரூம் வர மாதிரி வந்து இருக்கும். நார்மலாக நம்ம வந்து ஃபேஸ் வாஷ் பண்ணுறது, கால் கை வாஷ் பண்ணுறதெல்லாம் வந்து நல்ல வெதுவெதுப்பான சூட்டில் வந்து நீங்கள் ட்ரை பண்ணி பாருங்கள். எனக்கெல்லாம் வந்து பார்த்தீங்கன்னா அந்த டெலிவரி எப்போ சுற்றி சுற்றி வலிக்கும் பார்த்தீங்களா, அந்த மாதிரி ஃபர்ஸ்ட் டே வந்து என்னை போட்டு புரட்டி எடுத்துரும், கீழெல்லாம் படுத்தெல்லாம் வந்து உருளுவேன். ஸோ அந்த மாதிரி என்னடா இப்படி வலிக்குதே நமக்கு அந்த மாதிரிலாம் வந்து தோணும். ரீசன் என்னன்றது எனக்கு தெரியல, பட் பெயின் இப்போலாம் எனக்கு ரொம்ப ஜாஸ்தியாக இருக்குது. ஸோ அதுக்கு வந்து எனக்கு இது ரொம்ப ரிலாக்ஸிங்காக இருக்கும். நல்லா வெந்நீரை வந்து முதுகில் லோயர் அப்டமன்லலாம் வந்து ஊற்றிப்பேன். ஹாட் பேக் மசாஜ் வந்து நம்ம லோயர் அப்டமனில் கொடுக்கலாம். எனக்கு வந்து ஜாயின்ட் பெயின்ஸ் வந்துருக்கும், முட்டி வலி, கால் வலி, எல்லா ஜாயின்ட்ஸுமே எனக்கு வலிக்கிற மாதிரி இருக்கும். ஸோ அதனால் நான் நார்மலாகவே பாத்ரூம் போனாலும் சரி, அண்ட் முக்கியமாக நீங்கள் வந்து உங்களோட ப்ரைவேட் பார்ட்ஸ்லாம் வந்து அந்த டைமில் நம்ம வாஷ் பண்ணுற தண்ணி கூட நல்ல ஹாட் வாட்டரில் நம்ம பண்ணும்போது ஸ்மெல் வந்து அவாய்ட் பண்ணலாம், அந்த ஆர்டர் வந்து நமக்கு அதை அவாய்ட் பண்ணலாம். அண்ட் இன்ஃபெக்ஷன் வந்து அவாய்ட் பண்ணலாம், நல்ல ரிலாக்ஸிங்காகவும் இருக்கும். ஸோ ஏன்னா நமக்கு வந்து பெயின் அந்த டைமில் ஜாஸ்தியாக இருக்கிறதுனால இதெல்லாம் உங்களுக்கு வந்து நல்ல அந்த ஃபீல் வந்து ரொம்ப ரிலாக்ஸிங்காக வந்து கொடுக்கும். இந்த டைமில் வந்து அந்த கிராம்ப்ஸ்ன்னு சொல்லுவோம் பார்த்தீங்களா, அந்த வயிற்று வலி வந்து நமக்கு சூடுனால வந்தாலுமே அதை வந்து கொஞ்சம் கண்ட்ரோல் பண்ணுறதுக்கு மோர் வந்து நல்லா நீருக்காக கரைச்சிட்டு அதில் கொஞ்சம் வெந்தய பொடி போட்டு நம்ம வந்து குடிக்கலாம். அப்படி இல்லைனா ஒரு கைப்பிடி வந்து வெந்தயத்தை வாயில் போட்டுட்டு மோர் வந்து குடிக்கலாம். இதெல்லாம் எங்கள் பாட்டி சொன்னது தான். ஸோ அதை வந்து பண்ணாமல் இந்த ஜென்ரேஷனில் சில பேர் வந்து மெடிசின்ஸ் அந்த டேப்லெட்ஸ்லாம் வந்து எடுத்துக்கிறாங்க, அதெல்லாம் அவாய்ட் பண்ணிவிட்டு இந்த மோர்லாம் வந்து குடிச்சு பாருங்கள். நல்ல உடம்பை வந்து குளிர்ச்சியாக வச்சுக்கும், ஹீட்னால வர ப்ராப்ளம்லாம் கண்ட்ரோல் ஆகும். ஸோ பெஸ்ட்டு பொசிஷன் என்னதுக்கா தூங்குறதுக்கு பீரியட்ஸ் டைமில் அப்படின்னு வந்து கேட்டிங்க, நான் வந்து அது உங்களுக்கு செஞ்சு காட்டுறேன். நான் வந்து எப்படி படுத்துப்பேன் அப்படின்ட்டு, எனக்கு ஃபஸ்ட்டு டே மட்டும்தான் அந்த மாதிரி நான் வந்து சூஸ் பண்ணுவேன். ஏன்னா எனக்கு செகண்ட் தேர்ட் டேலாம் நான் வந்து ரொம்ப நார்மலாக இருப்பேன். எனக்கு அந்த ஃபஸ்ட்டு டே வந்து பீரியட்ஸ்னாலே எனக்கு பீரியட்ஸ் வரதுக்கு முன்னாடியே வந்து பார்த்தீங்கன்னா எனக்கு வந்து அந்த கால்லேருந்து ஒரு மாதிரி ஒரு டிஃப்ரெண்ட்டான பெயினாக வந்து இருக்கும். அது கொஞ்சம் நேரத்துக்கு அப்புறமா வந்து பார்த்தீங்கன்னா அதை வந்து
தாங்கிக்கவே முடியாது அந்த மாதிரியான பெயின் வந்து வந்துடும் செகண்ட் தேர்ட் டேலாம் வந்து நான் ரொம்ப நார்மலாக தான் வந்து ஃபீல் பண்ணுவேன் ஸோ அண்ட் இன்னொன்று அந்த டைமில் வந்து பெருசாக நான் எப்பவுமே வந்து எக்ஸசைசஸ்லாம் வந்து பண்ண மாட்டேன் பட் ஒரே ஒரு இது மட்டும் நான் வந்து பண்ணுவேன் அந்த ஸ்ட்ரெச்சஸ் பண்ணும்போது உங்களுக்கு அந்த மசில் வந்து கொஞ்சம் ரிலாக்ஸிங்காக இருக்கிற மாதிரி இருக்கும் ஏன்னா அதெல்லாம் ரொம்ப ஒரு மாதிரி பெயின்ஃபுல்லாக இருக்கும் பார்த்தீங்களா அதனால் அந்த டைமில் வந்து சும்மா குனிஞ்சு காலை தொடுறது பின்னாடி வந்து இந்த மாதிரி ஸ்ட்ரெச்சஸ் வந்து பண்ணுறது இப்போ வந்து கொஞ்சம் இது ஸ்ட்ரெச்சஸ் பண்ணுறது இதெல்லாம் வந்து நீங்கள் பண்ணலாம் அது எப்படின்றத நான் உங்களுக்கு செஞ்சு காட்டுறேன் சில பேருக்கு வந்து உட்காந்துக்கவே முடியாத அளவுக்கு பயங்கர எக்ஸ்ட்ரீம் பெயின் இருக்கும் அந்த டைமில் இந்த பொசிஷன் நீங்கள் வந்து ட்ரை பண்ணி பார்க்கலாம் ஸோ இந்த மாதிரி படுத்துக்கிட்டோம் அப்படின்னா நமக்கு அந்த வயிற்று வலி வந்து கொஞ்சம் கண்ட்ரோல் ஆகும் அண்ட் முதுகு வலி கால் வலி எல்லாமே கொஞ்சம் கண்ட்ரோல் ஆகிற மாதிரி இருக்கும் ஸோ ட்ரை பண்ணி பாருங்கள் அப்புறம் இந்த கால் வலி முதுகு வலியெலாம் வந்து இல்லாமல் இருக்கிறதுக்கு நான் செய்கிற ஒரு விஷயத்தையும் நான் வந்து ஷேர் பண்ணிக்கிறேன் ஸோ இது வந்து பார்த்திங்கன்னா அம்மா ப்ரிப்பேர் பண்ணி கொடுத்துருந்தாங்க அதை நான் ஒரு வ்ளாகில் கூட சொல்லியிருந்தேன் கருப்பு உளுந்தில் வந்து கஞ்சி மாவு ரெடி பண்ணி நீங்கள் லேடிஸ் வந்து கண்டிப்பாக டெய்லி சாப்பிட்டு பாருங்கள் நல்ல எஃபெக்ட் வந்து தெரியும் ஸோ நீங்கள் எவ்வளோ கருப்பு உளுந்து எடுத்துக்கிறீங்களோ அதுக்கு பாதி அளவு வந்து புழுங்கரிசி எடுத்துக்கணும் ரெண்டுத்தையும் அந்த மாதிரி வறுத்துட்டு சுக்கு இல்லைன்னா ஏலக்காய் போட்டு நம்ம மிஷினில் வந்து அரைச்சி அந்த பவுடர் அந்த மாதிரி ரெடி பண்ணி வச்சுட்டு நீங்கள் காலையில் ஒரு 11 மணிக்கு வந்து நீங்கள் குடிச்சிங்க அப்படின்னா அந்த கால் வலி முதுகு வலியெலாம் வந்து நல்லா கண்ட்ரோல் ஆகும் ஸோ ட்ரை பண்ணி பாருங்கள் ஸோ இந்த வீடியோவில் நான் பீரியட்ஸ் பற்றி நிறைய யூஸ்ஃபுல்லான இன்ஃபர்மேஷன் வந்து ஷேர் பண்ணியிருக்கேன் நான் டிஸ்கிரிப்ஷனில் கொடுத்துருக்குற லாவண்யா 10 அப்படின்ற கோடை யூஸ் பண்ணி இந்த நுவா சானிட்ரி பேட்ஸை ஆட்டோ ரிப்பீட் பிளான் மூலமா ஆர்டர் பண்ணி உங்களோட எக்ஸ்பீரியன்ஸை என்னோட ஷேர் பண்ணிக்கோங்க இது ரிலேட்டடாக உங்களுக்கு வேறு ஏதாவது டவுட்ஸ் இருந்ததுனாலும் நீங்கள் காமெண்ட் செக்ஷனில் வந்து கேட்கலாம் இந்த வீடியோ இதோட முடியுது உங்களை நெக்ஸ்ட் இன்ட்ரெஸ்டிங்கான யூஸ்ஃபுல்லான வீடியோவில் நான் மீட் பண்ணுறேன் அது வரைக்கும் பை ஃப்ரெண்ட்ஸ்